மதுரை அருகே கணவரையும் குழந்தையையும் பிரிந்து சென்று பெண் திருநம்பியாக மாறி பள்ளி தோழியுடன் சென்னையில் குடும்பம் நடத்தி வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலப்பனங்காடியை சேர்ந்தவர் சரவணன். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ என்பவருக்கும் கடந்த 2018 பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்துள்ளனர். சரவணனுக்கும் ஜெயஸ்ரீக்கும் 2019 ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே ஜெயஸ்ரீ யாரிடமும் தகவல் தெரிவிக்காமல் வீட்டை விட்டு வெளியேறினார். குடும்பத்தினர் பல இடங்களில் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியாததால் அலங்காநல்லூர் காவல் நிலையத்திலும் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினரும் அவரை தேடி வந்தனர். இந்த நிலையில் ஒரு வருடமாகியும் மனைவியை கண்டுபிடித்துக் கொடுக்காததால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சரவணன் கடந்த ஆண்டு ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஜெயஸ்ரீயை மதுரை மாவட்ட காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவர் சென்னையில் வீடு எடுத்து தங்கியிருந்ததும் உணவகம் ஒன்றில் வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அங்கு சென்று ஜெயஸ்ரீயை கண்டறிந்து விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது ஜெயஸ்ரீ திருநம்பியாக மாறி தனது 12 தோழியான துர்காதேவி என்ற பெண்ணுடன் இணையராக வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. இதன் பின்னர் இருவரும் மதுரை அழைத்து வந்த காவல்துறையினர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். அப்போது நீதிபதி விசாரித்த போது பள்ளியில் 12 படிக்கும் போதே நானும் துர்காதேவியும் காதலித்ததாக ஜெயஸ்ரீ தெரிவித்தார். மேலும் துர்காதேவியுடன் சேர்ந்து வாழ விரும்பி நான் திருநம்பியாக மாறிவிட்டேன் எனவும் கணவருடனும் குடும்பத்தினருடனும் செல்ல விருப்பமில்லை என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து ஜெயஸ்ரீ மேஜர் என்பதால் அவர் விருப்பப்படி செயல்பட உரிமை உள்ளது என நீதிபதி கூறினார். இதனை கேட்ட குடும்பத்தினர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர்.